கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் சபைக்கு எழுதிய முதலாம் நிறுவனம் பனிரெண்டாவது பன்னிரெண்டு எட்டு எயிட் எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் அதாவது வேத வசனத்தை கொண்டு போதிக்கக்கூடிய வர வரம் வேத வசனத்தை கொண்டு அவனுக்கு அறிவை உணர்த்தக்கூடிய வரம் இந்த வரங்களினுடைய வகைகளை சொல்லி கொடுக்கிறாரு அதுல முதலாவது சொல்லும் என்ன சொல்றாரு ஒருத்தனுக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய வசனம் அதாவது வேத வசனத்தை ஞானமாக போதிக்கக்கூடியது நீங்க ஒன்று வந்த இரண்டாவது ஆறாவது வசனம் சொல்லும் போது அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல உலகத் தோட்டத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்கு ஆக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டது ஆயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அப்ப என்ன இந்த ஞானத்தை பேசுவது என்பது தேவனுடைய வசனத்தை கொண்டு அவர்களுக்கு உணர்த்தி வைக்கக்கூடியதாக இத குறிஞ்சி சபை கழுதும் போது ரெண்டு குறைந்த முதலாவது அதிகாரத்துல பனிரெண்டாவது வசனம் சொல்லும் போது மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாத திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது உங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது அப்ப என்ன தேவ வசனத்தை உலகத்திற்கேற்றால் போல ஞானத்தினால போதிக்காம தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இரண்டாவது அதே வசனத்தினால என்ன அறிவை உணர்த்தக்கூடியது ரோமருக்கு எழுதி நிறுவனம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசன் சொல்லும்போது என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவருமாய் இருக்கலையே என்று நானும் உங்களை குறித்து நிச்சயத்திருக்கிறேன் அப்ப என்ன தேவ வசனத்தின் மூலமாய் வரக்கூடிய அந்த அறிவை உணர்த்தக்கூடிய ஒரு காரியம் இத நம்ம வந்து ரெண்டு குழந்தையர்ல பார்க்கும்போது ஒன்று குறைந்தையர் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பாருங்க போன ஒரு ஆறு ஏழு பார்த்தா இப்ப பதினோராவது வசனம் பாருங்க மனுஷனில் உள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் ஆவிக்கு மனுஷனுக்குரிய விலை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் அதே போல பதினாறாவது கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிவிந்தவர் அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்ப என்ன அதாவது வேத வசனத்தை கொண்டு அறிவை உணர்த்தக்கூடிய ஒரு வசனத்தை போதிக்கக்கூடிய ஒரு வரம் அதே போல வசனத்தை போதித்து அதன் மூலமா ஞானத்தை பிறப்பிக்கக்கூடிய ஒரு வரம் இந்த ரெண்டு வரமும் எதனால உண்டாகுது தேவ ஆவியானவனால உண்டாகுது இந்த ரெண்டு காரியமும் எதனால நடைபெறுகிறது தேவனுடைய வசனத்தை சரியான முறையில் போதித்து அதன் மூலமாய் ஞானமும் அதே மாதிரி அறிவை உணர்த்தக்கூடியதாக என்ன என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக சரி இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் எல்லாருக்கும் எல்லா ஆவிக்குரிய வரங்களும் கிடையாது ஆனா இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்ன இருக்கு ஒருவருக்கு கொடுப்பதன் மூலமாய் அது சபையாகிய சரீரம் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக வரக்கூடியதாக இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல போதிக்கக்கூடிய வரம் இருந்தா அவர் போதிக்கிறாரு அதன் மூலமா ஞானம் உண்டாகும்னா அது யாருக்கு பயன்படும் எல்லாருக்கும் பயன்படும் இப்ப அவர் வந்து அவருக்கே போதிக்க முடியாது இப்போ அவர் போதிக்கன்னா அவர் அவருடைய போதனையை கேட்டு ஞானத்தில் வளர்வதற்கு அநேகர் கீழருந்து கேட்டாதான முடியும் அப்போ சபையில் வந்து ஒருத்தருக்கு இல்லை ஒரு சிலருக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு இப்படி ஞானத்தை போதிக்கக்கூடிய வரத்தை கொடுக்குறாரு அது எந்த அடிப்படையில் இந்த ஞானம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம் இது தேவனுடைய வசனத்தினால் வரக்கூடியது தேவ வார்த்தையினால் தேவனுடைய வசனத்தினால் வரக்கூடிய ஒரு வரம் அதே மாதிரிதான் அறிவை உணர்த்தக்கூடியது அதாவது காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியதா நிறைய நேரங்கள்ல நமக்கு தெரியும் இது இருக்குன்னு ஆனா அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நான் முன்னாடி ஒரு செய்தியில் இந்த சம்பவம் சொல்லி இருக்கிறேன் அதாவது என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து அவங்க வந்து ஒரு காரு வச்சிருந்தாங்க அந்த கார்ல நான் பிரயாணம் பண்ணும்போது அந்த இதுல வந்து அந்த யுஎஸ்பி சிம்பிள் போட்டிருந்துச்சு அப்ப நான் கேட்டேன் இதுல வந்து யுஎஸ்பி போட முடியுமான்னு அவர் சொன்னார் இல்லை நான் சொன்னேன் இந்த சிம்பிள் போட்டிருக்கு சிம்பல் போடாமல் இருக்க மாட்டாங்க இல்லை நான் அந்த ஏழு வருஷமா அந்த வாகனத்தை யூஸ் பண்ணுறேன் இதில் இல்லைன்னாரு சரி வாங்க மேனுவல் புக்கை எடுத்து படிப்போம்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து பார்த்தா எங்கள் கிளப் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளுக்குள்ள காயின் பாக்ஸு அதை தூக்குனா அது கீழே அது மாட்டக்கூடியதாக இருந்தது இது இது அறிவை உணர்த்தக்கூடியது ஏற்கனவே இருக்கு அதை உணர்த்தக்கூடிய ஒரு காரியம் எங்க அங்கேயே பார்த்தோம் அங்கே பிரிண்டட் லாக் புக்கை பார்த்தோம் கிட்ட தேவை ஞானம் வேணும் என்றால் தேவனுடைய வசனத்தை காண வேண்டும் மகா கிருபையும் இறக்கமே இருந்த எங்கள் அன்பின் தாப்பனே அருமையான நல்ல நாளுக்கு காய் நின்றி இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின் மூலமாய் ஞானத்தையும் அறிவையும் உண்டாக்க கூடிய போதனைகளை உடையக்கூடிய மரத்தை கொடுத்துருக்கீங்க அதை சரியான முறையில பயன்படுத்தி ஜனங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் உணர்த்தக்கூடிய காரியங்களை செய்ய எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்ப ஆமீன் ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாளாக நாம் நாளை காலை தினசரி சந்திப்போம் குட் நைட்